தடையும் தடுப்பும் தடுமாறிய பின்னே தடம் பதிக்கிறது சட்டத்தில். நிதியை நீட்டி நீதி வழங்கி நிலைப்பு தடுமாறி நிற்கிறதா நீதிமன்றங்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. சட்டத்தில் ஓட்டையா? சட்டமே ஓட்டைதான். ஊழல் வழக்கில் விடுதலையானால் சரவெடி, உரிமைக்கு குரல் கொடுத்தால் அடிதடி. கன்னத்தில் குழி விழுந்தால் அதிர்ஷ்டம் என்கிறார்கள், அது என்னவோ. தார் சாலையில் குழி விழுந்தால் அது இஷ்டம்தான். ஆபத்துக்கு உதவ வரும் 108 விபத்துக்குள்ளாக்கும் சாலைகள் இது. அரசு வேளையில் உயர்ந்தவர்களுக்கு மட்டுமே ஊதிய உயர்வு. அப்படியென்றால் செருப்பு தைப்பவன் குடியரசு ஆள்வது எப்போது எப்படி சாத்தியமாகும்? விவசாயத்தை முதுகெலும்பு என்கிறார்கள், வயதானதோ நம் விவசாயம் நிமிர முடியாமல் கூணுழுந்து கிடக்கிறது. காலை முதல் மாலை வரை ஏற்கால் பிடித்தவனுக்கு வியர்வையே மிச்சம். அலங்கார தோரணை கட்டி அர்த்தமில்லாத கதைக்கு வசனம் பேசும் சினிமா நடிகனுக்கு கோடி சம்பளம், சினிமாவின் தையல்காரனுக்கு சம்பளம் குறைவு போல. அதனாலோ என்னவோ ஆடைகளையும் குறைத்து தைக்கிறான். நடிகைகள் எல்லாவற்றையும் துறந்து நடிக்கிறார்கள். நம் கலாச்சாரத்திற்கு இலக்கணம் சினிமாவில்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பூட்டிய வீட்டிற்குள் கொள்ளை, புரியவில்லையா? அவன் திருடன் அல்ல, இல்லாதவனை திருடனாக்கிவிட்டது இந்த சமூகம்.